வணக்கம் நண்பர்களே, நான் இன்ஜினியர் சிவசங்கர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜன்னல் எப்படி வைக்கிறது செவுத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முந்தா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஜன்னலில் கிரில் எப்படி ஃபிட் பண்ணுறாங்கன்னு. அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அண்ட் எண்ட் ஸ்க்ரீன்லேயும் அந்த லிங்க் தரேன். பார்க்காதவங்க வேணால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த ஜன்னலை எப்படி நம்ம செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். முதல்ல செல்லாயிலையும் உட்ப்ரைமரியும் கலந்து ஒரு கோட் கொடுத்துக்கணும், அதாவது ஜன்னல் சைடில். எதுக்குன்னா, கரையான் அரிக்காமல் இருக்கிறதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது கிளாம்ப் ஃபிட் பண்ணுவாங்க, 4 இன்ச் கிளாம்ப்பு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரூ வந்து ஹார்ட்வேர்ஸில் கிடைக்கும், அது வாங்கி வந்து ஃபிட் பண்ணணும். ஜன்னலுக்கு மொத்தம் எத்தனை கிளாம்ப் வரும்னா, லெஃப்ட் சைடில் 2 வரும், ரைட் சைடில் 2 வரும். அதுக்கப்புறம் வாசக்காலுக்கு வந்து லெஃப்ட் சைடில் 3, ரைட் சைடில் 3 வரும். அதுக்கப்புறம் ஜன்னலை தூக்கி நம்ம ஃபிட்டிங் பண்ண வேண்டியது தான். ஜன்னல் ஃபிட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா, கேப் வந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக வந்து உள்ளே நுழைச்சி வெளியே எடுக்க வந்து சுலபமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆப்பு யூஸ் பண்ணுவாங்க. ஆப்புனால் என்னென்னா, நம்ம சொருவுறதுக்கு, அதாவது சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆப்பு கீழே மேலே சைட்லலாம் வந்து சப்போர்ட் பண்ணி அதை ஜன்னல் வந்து நிற்க வந்து அது உதவியாக இருக்கும். இந்த கிளிப்பில் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு காடி மாதிரி மரத்தில் எடுத்திருப்பாங்க. அந்த காடி எதுக்குன்னா, ஒரு 1/2 இன்ச் காடி வந்து நம்ம பிளாஸ்டிக்கு மேலே வந்து நமக்கு தெரியணும், அதாவது நம் வெளிப்பக்கம் வந்து அதை வைக்கணும் அந்த 1/2 இன்ச். அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ கிராக்லாம் வந்துச்சுன்னா அது உள்ளே போய் அரெஸ்ட் ஆகிறதுக்காக அந்த காடி வந்து யூஸ் ஆகுது. இப்போ இந்த வாசக்காலில் இருக்கிற காடி மாதிரியே இந்த விண்டோலையும் வந்து காடி இருக்கும், அந்த காடி வந்து தெரிகிற மாதிரி வெளியே இழுத்து வைக்கணும். கொஞ்சம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு டியூப் லெவல் கட்டி நம்ம ஜன்னல் வந்து லெவலாக தான் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி மேலே தூக்கியிருக்கும், ஒரு வாட்டி ஒரு சைடு மட்டும் கீழே இறங்கியிருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம டியூப் லெவல் யூஸ் பண்ணி லெவல் பண்ணிக்கிட்டு, மட்டப்பலகை யூஸ் பண்ணி லெவலாக இருக்கான்னு அதையும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கடைசியாக ப்ளம்பு யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணணும், அதாவது தூக்கு கொண்டு வட்டுக்கொண்டுன்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கா விண்டோ அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, கிளாம்ப் வச்ச இடத்துலலாம் கான்க்ரீட் போட்டு பேக் பண்ணணும். கான்க்ரீட் போட்டு பேக் பண்ணிவிட்டு அப்படியே ஜன்னலை சுற்றியும் வந்து மாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செவுறு பூசுகிறப்போ அப்படியே நம்ம சேர்த்து வந்து பூசிடணும். இந்த சேம் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லார் வீட்லேயும் ஜன்னல் வைப்போம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.